வணக்கம் நேயர்களே, எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. அந்த ஆளுநர் உரை என்பது கிட்டத்தட்ட 58 பக்கம். அந்த 58 பக்கங்களிலும் தமிழ்நாடு அரசாங்கத்தை வானளவாக புகழ்ந்திருக்கிறார் ஆளுநர் உரை. வழக்கமாக ஆளுநர் உரை இப்படித்தான் இருக்கும் என்றாலும் கூட, இந்த புகழ்ச்சி உரைக்கு ஏற்கத்தக்க ஒரு அரசாக இருக்கிறதா, ஏற்கத்தக்க ஒரு தலைமையாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த 58 பக்கங்களிலுமே வெற்றி நடை போடுகிறது தமிழகம். தன்னிகரற்ற தலைமை, அது மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளும் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய அமைச்சரவையில் என்றுதான் அவர் படித்திருக்கிறார். விரிவாக நாம் விவாதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆ கிருஷ்ணசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சார்ந்தவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அபுபக்கர் அவர்கள், காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த கு செல்வபெருந்தகை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக வில்சன் அவர்கள், நான்கு பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கிருஷ்ணசாமி சார்கிட்டேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த 58 பக்கங்கள் பார்த்த உடனேயே எப்படி இருந்தது, அதற்கு முன்னால் வெளிநடப்பு ஏன் அப்படிங்கிற விஷயங்களையும் சேர்த்து நீங்கள் பதில் சொல்லிடலாம். இன்றைக்கு ஆளுநர்கள் வந்து சரியாக 11 மணிக்கு அவர் எழுந்து பேச முயன்றார். அப்போது சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான அருமையான தளபதியார் அவர்கள் எழுந்து தங்களுடைய கருத்தை, இயக்கத்தினுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்டார். அதை கண்டுகொள்ளாத கவர்னர் அவர்கள் ஒரு முறை அவர் அந்த கவர்னர் உரையை கூட படித்து கொண்டே கூட போயிருக்கலாம். ஆனால் அதற்கு மாறாக அவர் அமருங்கள் அமருங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னாலே ஒன்றை சொன்னார். அவர் உங்களுக்கு மத்திய அரசு சாலை வசதிக்காக 100,000 கோடி தந்திருக்கிறது, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கத்துறீங்க அப்படின்னு கேட்குறார். இது கவர்னருடைய கருத்து வந்து சரியான கருத்து அல்ல. காரணம், ஒரு கவர்னர் உரையில் அவர் என்ன சொல்லுவோம் மாநிலத்தை விட்டு தான் சொல்ல வேண்டுமே தவிர, மத்திய அரசில் 100,000 கோடி கொடுத்ததை பற்றி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக அவர் அதில் என்ன தெரியுது என்றார், ஒரு பாஜகவுடைய ஏஜெண்டாகத்தான் அவர் சட்டமன்றத்தில் இன்று செயல்பட்டார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அதுவும் அதிமுகவினரை மகிழ்விப்பதற்காக அப்படி பேசிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள்லாம் எழுந்து நின்று ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து நின்று எங்கள் தலைவரை பேச விடுங்கள், எதிர்க்கட்சி தலைவர் பேச விடுங்கள் என்று அனுமதி கேட்டபோது அவர் நீங்கள் வேணால் ஒரு 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வெளியெடுப்பு செய்கிற மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அப்புறம் வாங்க உள்ள என்று எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறார். பல முறை சட்டமன்ற அனுபவம் பெற்ற நாங்கள், எங்களுக்கு கவர்னர் அவர்கள் எங்களை அட்வைஸ் பண்ணி எங்களை வந்து வெளியே அவரே தான் வெளியே அனுப்பினார். வெளியே அனுப்பது முன்னாடி இன்னொன்று சொன்னார், இதுதான் எங்களுடைய கடைசி பட்ஜெட் அவரே சொல்லிட்டார், ஒப்புக்கொண்டார். அதுதான் எங்களுடைய தலைவரான தளபதியார் அவர்கள் இன்றைக்கு வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொன்னார், கவர்னரே ஒப்புக்கொண்டார், இதுதான் அதிமுகவுடைய கடைசி பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வெளிநடப்பு செய்ய அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதுனால நாங்களாம் வெளியே வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து எதனால் நாங்கள் வெளியே வந்தோம் என்று சொன்னால், தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், பேரறிவாளன் உட்பட 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று நீண்டகாலமாக சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கோரிக்கை அப்படி பெண்டிங்கில் இருக்குது. அதை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல், அதை பற்றி அதற்கான ஒப்புதல் எதுவும் தராமல், எந்த முகத்தோடு கவர்னர் வந்து இந்த சட்டமன்றத்திலிருந்து இந்த கவர்னர் உரை படிக்கிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்குது, அது கேலியாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கவர்னர் முன்னாடி நம்ம உட்காந்து அவர் படிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திமுகவுக்கு சரியான அது இதுவாக இருக்காது. அதனால தான் நாங்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஊழல் ஆட்சியை பற்றி எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் கவர்னருக்கு கவர்னர் வீட்டுக்கே போய் மனுவை கொடுத்து அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் அதற்கான எந்த விதமான பதில் ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்படி இருக்கிற போது இந்த கவர்னர் வந்து எப்படி நடுநிலையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் சட்டமன்றத்தில் அமர முடியும்? அதனால் அந்த ஊழல் கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை பற்றி பதிலே சொல்லாமல் சட்டமன்றத்தை கலந்து கொண்டது எங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அதனால் நாங்கள் வெளிநடப்பு செஞ்சோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக நான் உட்கார்ந்து என்னதான் விவாதம் பண்ணாலும் நம்முடைய சபாநாயகர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறதே கிடையாது. எங்களுக்கு மாத்திரம் இல்லை, நான் அண்ணன் அபுபக்கர் கூட அனுமதி தர்றது கிடையாது. எந்த வித விஷயங்களும் எங்களுக்கு வந்து அந்த பக்கமே ட்ரெஷரி பெஞ்சு பக்கமே திரும்பிப்பார். மந்திரிமார்கள் எவ்வளோ பேரும்னா பேசலாம், அவங்க சட்டமன்ற உறுப்பினர் என்ன மாதிரி லாங்குவேஜ் வேணாலும் பேசலாம், அப்படியே வர்ணிக்கலாம், அதை எல்லாமே பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு அந்த அனுமதி கிடையாது. கேள்வி நேரத்திலும் எங்களுக்கு அதிகமான பங்கு கிடையாது. அப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் இந்த கடைசி கூட்டத்தொடரில் அவர் எந்த விதமான எங்களுக்கு நடுநிலையோடு நடந்துப்பார் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை. என்னதான் சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுத்தாலும் எங்களுடைய கோரிக்கைகள் கொஞ்சம் கூட இது வரைக்கும் நிறைவேற்றப்பட்டதாக தெரியவில்லை. எனவே அந்த சட்டமன்றத்தில் இருந்து இந்த முறை நாங்கள் வாதாடி போராடி எதுவும் பெற முடியாது என்ற நம்பிக்கையிலும், சரியான மக்கள் மன்றத்தில் போய் அதை சொல்லியாது இந்த நேரத்தில் எதிர்வரும் தேர்தலில் நாம் அதை
அப்ப அந்த விமர்சனத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது உண்மை ஆனா அப்படி சட்டமன்றத்துல பங்கு பெற்று பேசலாம் என்று பொதுமக்கள் பேசலாம் ஆனா உள்ளபடியா உள்ள இருக்கிற அனுபவிக்கிற துன்பங்கள் இருக்க அது கொஞ்சம் நிஜம் இல்ல நீங்க கேள்வி போட்டாலும் அதாவது ஒரு ஊர்ல வந்து ஒரு கேள்வி போடுறாங்கன்னா 2016 போலக்கு போட்ட கேள்வியே இப்ப வந்து கேள்வி பட்டியல்ல வருது 2016 ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி போட்டுருக்கார் சரி 2019 ல 20 ல அந்த கேள்வி வருது என்ன கேள்வி வருதுன்னா உங்கள் ஊரில் சமுதாய கூடம் கட்டி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறதா மந்திரி அது சொல்றாரு அது நாங்க வந்து எப்ப ஏற்கனவே கட்டிட்டோம் இல்ல கட்ட முடியாது கட்டி முடிக்கப்பட்டதே இப்பதான் கேள்வி வருது சரி அது யார் கொடுத்த கேள்வி எதிர்க்கட்சியா ஆளும் கட்சியிலே கேக்குற எதிர்க்கட்சி இருந்தாலும் ஆளும் கட்சி யாருக்கு இருந்தாலும் சரிங்க 2016 ல கொடுத்த கேள்வி அப்ப கவனம் இல்லாத ஒரு சபாநாயகர் தான் இருக்கார் எதையுமே ஒரு கவனிக்காத ஒரு சபாநாயகர் தான் இருக்கிறாரு எந்த விதமான பதிலும் திருப்தி அளிக்கக்கூடிய பதிலே இல்லை அங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் ஒரு பதில் தராங்கன்னு சொன்னா அது ஏதோ வேக ஏதோ மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுன மாதிரி இருக்காங்க யதார்த்தமாக அவங்க வந்து பதில் தர்றதே இல்லை ஒரு இன்டெலக்சுவலான ஒரு ரிப்ளை கிடையாது ஆமா அதனால வந்து அந்த சட்டமன்றத்தில் வந்து 5 ஆண்டு காலம் நாங்கள் இருந்து பணியாற்றி அது மூலமாக தீர்வு கண்டு இல்லை வந்து எல்லாருக்கும் சமமான பங்களிப்பு கொடுத்து நல்ல தீர்வு கண்டிருந்தால் ஒரு மனநிறைவு ஏற்படும் ஆனா இந்த சட்டமன்றத்தில் எந்த மனநிறைவும் இல்லை நம்மளுக்கு அறிவுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை அந்த சட்டமன்றத்தில் எதிர்த்து இருக்கக்கூடியவர்கள் நல்ல திறமை வாய்ந்த அமைச்சர்களாக எங்களுக்கு தெரியவில்லை நிச்சயமா அதற்கு வெளிநடப்புங்கிறது சிறந்த தீர்வாக இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது அந்த தேர்தலில் வந்து மக்கள் நல்ல தீர்ப்பு தருவார்கள் அந்த தீர்ப்பை ஒட்டி சட்டமன்றத்தை மிக சிறப்பாக தலைவர் கலைஞர் எப்படி இருந்தாரோ ஆட்சியில் எப்படி நடத்தினாரோ அதே போல முழுமையான ஜனநாயகத்தில் பங்கு பெறக்கூடிய சட்டமன்றமாக அந்த சட்டமன்றத்தை நடத்தி இந்த மக்கள் மனதில் இடம் பிடிக்கலாம் நிச்சயமா அபுபக்கர் சார் இந்த பட்ஜெட் அதாவது இந்த ஆளுநர் உரையில முக்கியமான ஒரு விஷயம் 58 பக்கங்கள் அப்படிங்கிறது இந்த அரசினுடைய கோட்பாடு அப்படிங்கிறது பரிவுள்ள ஆளுமை என்பதுதான் அரசினுடைய கோட்பாடுன்னு ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்ப பரிவுள்ள ஒரு முதலமைச்சராக தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் வெளிநடப்பு பண்ணியாச்சு இதற்கு என்ன காரணம்னு சொன்னா ஆளுநராக இருக்கக்கூடியவர் யாரு தமிழக மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கணும் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அங்கே உள்ளதை இங்கே சொல்கிறவராக இருக்கார் நாம் நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டோம் என்னாச்சு ஒன்றும் நடக்கல எவ்வளோ நிதிகள் கேட்டால் கொடுத்தாங்களா கொடுக்கல எதையுமே செய்யலை பிஜேபியே இங்கே நிலைநிறுத்துறதுக்கு இவர் ஒரு ஏஜென்ட் மாதிரி இருக்கார் எதாவது செய்திருக்காரான்னு சொல்ல முடியுமா ஒன்றும் செய்யலையே அதனால் அந்த ஆளுநர் வாசிக்கிறத பொருட்டு நம்ம கேட்டு என்ன ஆக போகுது ஒன்றும் ஆக போகிறது இல்லை அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ 10 வருஷம் இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இந்த 10 வருஷம் ஆட்சியில் இந்த அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நானா நீனா சண்டையிலே ஒரு நேரம் சரியாக இருக்குது தமிழ்நாடு மக்களினுடைய உணர்வுகளையும் எதையுமே அவங்க கருத்தில் கொள்ளாமல் பிஜேபிக்கு முழுமையாக சரண்டர் ஆகிட்டாங்க இவங்களால எதுவும் செய்ய முடியாது இப்போ சசிகலா வர்றாங்கன்னு கிடக்குது இதுதான் இவங்க நேரம் இதை பாதுகாக்கிறதுக்கு அவசர அவசரமாக போய் பிரதமரையும் உள்துறை அமைச்சரை போய் பார்த்துட்டு வந்தவொடனே கொஞ்சம் தெம்பாகிட்டு அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இதுதானே ஓடுது ஏதாவது கலைஞர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா போகும்போதே ஒரு ப்ரிப்பரேஷனோடு போவார் இப்போ அண்ணெல்லாம் எங்கள் தலைவரோட எம்பியாக இருந்தவங்க அத்தனை எம்பிக்கள் அன்றைக்கி மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி ரிவ்யூ மீட்டிங் இங்கே போடுவார் என்னென்ன தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த திட்டங்கள்னு சொல்லி ஒவ்வொரு எம்பிக்களுக்கும் சில துறைகளை கொடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வந்தார்னா ஏதோ பெரிய திட்டங்களை கொண்டு வர்றாரு நல்ல அறிவிப்புகள் வரும் அந்த அளவுக்கு இருந்த காலங்கள்லாம் மாறி இன்னைக்கு முழுமையாக சரணாகதி ஆகி இந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எல்லாத்தையும் இழந்துகிட்டு இருக்கிறாங்க அதுபோக நீங்கள் இது இன்னைக்கு இவர் வாசிக்கலையே இதுக்கு முன்னாடி வாசிச்சிருக்காரு எவ்வளோ விஷயங்கள் அதில் எதுவுமே ஒரு பெருசாக உண்மையான சம்பவங்கள் கிடையாது இன்னைக்கு இவங்க சொல்லியிருக்காங்களா இல்லையா இந்த பக்கத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 58 பக்கம் இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தில் கொரோனாவை பற்றி ரொம்ப புகழ்ந்துருக்காங்க ஊழல் நிறைந்த ஆட்சி இந்த ஆட்சி அதில் யாரும் மாற்றுக்கிறதே இல்லை அதான் பெரிய பட்ஜெட் ஒவ்வொரு அமைச்சரும் பண்ண ஊழலை பற்றி தளபதியார் போய் அவர்கிட்ட போய் கொடுத்தாரு இதுவரைக்கும் அதை பற்றி என்னன்னு இல்லை பேரறிவாளனை விடுதலை செய்யணும்னு சொல்லி தீர்மானம் போட்டு சட்டமன்றத்தில் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க கவர்னருக்கு தான் அதிகாரம் அவர் என்ன அதிகாரத்தை ஏன் பயன்படுத்த மாட்டிருக்காரு
இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க சேர்ந்து தமிழ்நாடு மக்களுடைய உணர்வுகளை சொல்லி அதக்கூட கேட்காத அந்த கவர்னருடைய உரையை கேட்டு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் தமிழக மக்களை மதிக்காதவர் வச்சு அப்ப எதுக்கு சார் கவர்னருக்கு அதிகாரம்னு நாங்க சொன்னா கேட்கல. கோர்ட்டே சொல்லிட்டு அதையும் கேட்கிறதுக்கு ரெடியா இல்ல. ஏன்னா இவங்க 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 வந்துகிட்டு மக்களுடைய மனங்களை வெல்லத்துக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. சரி, அவங்களுடைய சுயநலத்துக்காக வேண்டி பிஜேபியை இங்கே தமிழ்நாட்டில் வளர்க்குறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் செய்வாங்க. இவங்க சொல்கிறாங்களே இல்லையா, நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் புகழ்ந்து அது புகழ்ந்து நீங்கள் திருப்பி திருப்பி COVID-19 பற்றியே சொல்கிறாங்க. முதல்ல இதே கோவிட் கிட்டு வாங்குறதுல ஊழல் நடந்ததா இல்லையா? எதிர்கட்சி தலைவர் சொன்ன போகிறதா கோயம்புத்தூர்லேருந்து வர்றதை நிறுத்தினாங்க. சரி, அந்த ஊழல் என்னாச்சு? இவங்களுடைய ஒவ்வொரு வாக்கியங்களையும் படித்தா நீங்கள் சுகாதாரத்தை பற்றி அம்மா கிளினிக்கை பற்றி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முழுமையாக இருக்குதா சொல்லுங்கள். என் தொகுதியிலேயே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூட காம்பவுண்ட் வால் கிடையாது. சரி, இரவு காலத்தில் அங்கே இருக்க முடியுமா? மிருகங்கள் போகுது, கழிக்கிறாங்க. நேற்று வரைக்கும் கம்ப்ளைண்ட் சுக்கம்பட்டிலேன்னு சொல்கிறாங்க, அங்கே வந்து கழிப்பறை மாதிரி மாற்றிட்டாங்க, அங்கே ஒரு காம்பவுண்ட் வால் இல்லை அப்படின்னு. அம்மா கிளினிக் போட்டிங்களா? அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் நீங்கள் எடுத்தீங்களா? நர்சஸ் எடுத்தீங்களா? டாக்டர் எடுத்தீங்களா? எதையும் செய்யலையே. ஆரம்ப சுகாதார நிலையத்துலேருந்து போய் ஒர்க் பண்ணுறோம், அப்போ எதுக்கு நீ அங்கே புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க? இல்லை, அது ஒரு 4 மாதத்துக்கு தான்ங்கிறது அவங்களே சொல்கிறாங்க. அதான் ஏமாத்துறது. அதுக்கு போக பாருங்க, எங்களை திறந்து வைக்கிறது. என் தொகுதியிலேயே ஒரு 6-7 இடத்த சொல்லிட்டு சார் எல்லாம் ரெடியாக இருக்கு, நீ இடத்த தாங்கன்னு சொன்னாங்க, இடத்த சொல்லியாச்சு. பெயிண்ட் அடிக்கிறே காசு இல்லை, டேபிள் போடுற காசு இல்லை, அப்போ எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க? எவ்வளோ கேவலமாக நாங்கள் லிஸ்ட்டு நாங்கள் கொடுக்க முடியுமா? சரி, நெடுவகையில் சொன்னாங்க, இங்கே சொக்கம்பட்டியில் சொன்னாங்க, எங்கள் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் நாங்கள் 100 சில்லறை பேர் இருக்கிறோமே, எங்கள் அணியில் நாங்கள் கொடுத்தா தாங்குவாங்களா? சரி, மக்களை ஏமாத்துறது. அதுபோல் இன்றைக்கி வந்துக்கிட்டு தாய் தமிழ்நாட்டினுடைய இதை பற்றி சொல்கிறாங்க, வேலை வாய்ப்பை பற்றி சொல்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை வேலைக்கு ஆள் எடுத்தாங்களே, இந்த திருச்சியில் எடுத்தாங்க, தமிழ் மொழியே இல்லை சார். ரயில்வேல எடுத்தாங்க, தபால் துறையில் எடுத்தாங்க, ஒரு ஆள் எடுக்கலையே. எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க, வெளி மாநிலத்துக்காரங்களை வச்சு எடுக்கிறாங்க. இவங்க வந்துக்கிட்டு தமிழ் மொழியினுடைய பெருமையை பற்றி பேசுகிறதுக்கு என்ன யோகிதா இருக்குது? தமிழ் மொழியில் எக்ஸாம் இல்லை சார், ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். டிஆர் பாலுவாடன சண்டை போட்டு கிடைச்சா அதுக்கப்புறம் ஒரு இதில் திருப்பி வச்சாங்க. இதெல்லாம் எது எதை சொல்கிறாங்க? தமிழ் மொழியினுடைய பெருமையை பற்றி பேசுகிறதுக்கு இவங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது? இப்படியே நீங்கள் ஒவ்வொரு பாயிண்டாக எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு அவங்களுடைய விளக்கங்களையும் அதற்குரிய அப்செக்ஷன்ஸை நாங்கள் சொல்ல முடியும். சும்மா பெயரளவில் எதையாவது வாசிக்கணுமான் வாசிக்கிறாங்க. நிச்சயமா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அப்செக்ஷன் சொல்ல முடியும் அப்படின்னா கிருஷ்ணசாமி அவர்கிட்ட கேட்ட கேள்விதான், அங்க இருந்துகிட்டே இதை பண்ணலாமே அப்படின்ற அதாவது அங்கே பண்ண முடியாது. அதான பிரச்சனை, இன்னைக்கு பேச மாட்டாங்க, இன்னைக்கு நாங்கள் மௌனமா இருக்கணும். சரி, பொம்மைகளா உட்கார்ந்து இருக்கணும். இன்னைக்கு முடிஞ்சுட்டா கதை, கவர்னரோட முடிஞ்சு இன்னைக்கு நாளைக்கு இரங்கல் தீர்மானம். சரிங்க, ஒரு நாள் தான் இரங்கல் தீர்மானத்தில் அதை மூலமாக நின்றுட்டு போயிடும். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் கிடையாது, பிஸ்னஸ், நோ பிஸ்னஸ். சரிங்க, அதுக்கடையில் இன்றைக்கி 2 நாள் வச்சுருக்காங்க. ஒரு நாளில் என்னத்தை பேச முடியும்? என்ன செய்வாங்க? டிஎம்கேல 2 பேர், காங்கிரஸில் ஒரு ஆள், எனக்கு தந்தா தருவாங்க, இல்லைன்னு தர மாட்டாங்க. சரி, இதுலேயும் அவர் என்ன செய்வார்? பாராட்டி மட்டும் பேசணும், எதிர்த்து பேசுனா உட்காருங்க அப்படி இப்படின்னு சொல்லி எங்கே டைம் எடுத்து மந்திரிகளுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்க, அந்த ஒரு நாளோட கதை முடிஞ்சு போச்சு. கடைசி நாளே முதலமைச்சருடைய பதிலறிகளோட முடிஞ்சது. அன்னைக்கு வேற யாரும் பேச முடியாது. சரி, எதிர்கட்சி தலைவர் கூட முதலமைச்சர் பேசும்போது பேச முடியாது. ஏன்னா அன்னைக்கு முன்னாடியே எதிர்கட்சி தலைவர் பேசிட்டு வந்தா கொஞ்சம் நேரத்தையே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவார். சரி, அன்னைக்கு பேசினா அன்னைக்கு முதலமைச்சர்னால பதில் சொல்ல முடியாது. பிசினஸ் அட்வைசரி கமிட்டியில நாங்க சொல்லியிருக்கிறோம், எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சருடைய பதில் உரையும் ஒரே நாள் இருக்குன்னு கொடுக்கவே மாட்டாரு. இப்ப இதுக்கு எதுக்கு போனோம்? மக்கள் சேவை செய்யலாம், நாங்க தொகுதி மக்களுக்கு வேலை செய்யலாம், மக்கள் சந்திப்பு. இப்ப தளபதி வந்துகிட்டு தமிழ்நாடு முழுவதும் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் போயிட்டு இருக்கிறாரு, அங்க போய் பெட்டிஷன்ஸ் வாங்கினா அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும். அந்த அடிப்படையில தான் அந்த அவையில இருக்கிறத விட இல்லாம போறது நல்லது அப்படிங்கிற அடிப்படையில தான் நாங்க இன்னைக்கு திமுக காங்கிரஸ் நானும் வெளிநடப்பு பண்ணேன். சரி, அதோட சட்ட ஒழுங்கு இன்னைக்கு கேள்விக்குறியாக நிச்சயமான முதற்கட்ட கருத்து இன்னைக்கு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துல மிகப்பெரிய கலவரத்தை எங்களுடைய உயிரிழ மேலான நபிகள் நாயகத்தை பத்தி ரொம்ப கேவலமா கல்யாணராமன் பேசியிருக்காரு. அதெல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையில தான் இன்னைக்கு நாங்க அரசாங்கம் இந்தியாவிலேயே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையே கொடுக்குது. நீங்க இந்த 58 பக்கங்களை படிச்சீங்களா? அதன் மீது உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இல்ல, இந்த 58 பக்கங்கள்ல வந்து பேச வேண்டியது நிறைய இருந்தாலும் ஒரு ஆளுநர் வந்து சொல்றாரு தன்னிகரற்ற தலைமைன்னு சொல்றாரு.
எந்த தலைமையை போய் தண்ணீர் என்ற தலைமைன்னு சொல்றாரு? எந்த துறை எடுத்தாலும் இன்னைக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கு, தோல்வி அடைஞ்சிருக்கு, மக்களுடைய பணி எல்லாம் அங்கங்க தேக்கம் அடைஞ்சிருக்கு. ஆனா இதெல்லாம் ஆளுநர் தெரிஞ்சு நான் போயிட்டு ஒரு ஒரு மாவட்டமா வந்து ஆலோசனை கூட்டம் வச்சிருக்கேன், நான் மாவட்ட ஆட்சித் தலைவரோட காவல்துறை அதிகாரியோட ஆலோசனை பண்றேன் போனார். இன்ஸ்பெக்ஷன் பண்ண ஆளுநர் எந்த மாவட்டத்துல என்ன கண்டுபிடிச்சாரு? இத இந்த ஆளுநர் உரையில இதுவரைக்கும் எந்த ஆளுநரும் பண்ணாத இவர் செஞ்சார். அரசியலமைப்பு சட்டத்தின் பால் ஆளுநருக்கு என்ன கடமை இருக்கு, என்ன உரிமை இருக்குன்றத தாண்டி போயிட்டு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மேலேயே இவர் சவாரி செஞ்சாரு, அல்லது அதை எதிர்த்து போராடினாருன்னு கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது ஆளுநர் தன்னுடைய உரிமை இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு நான் இன்ஸ்பெக்ஷன் பண்றேன், மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கிறேன்ட்டு இவர் பேரலர் கவர்மெண்ட் நடத்தினார். அப்படி பேரலர் கவர்மெண்ட் நடத்தும் போது இவர் என்ன கண்டுபிடிச்சார்? ஒரு ஒரு மாவட்டத்திலயும் என்ன பணி நடந்துட்டு இருக்கு, ஆளுநர் உரையில இதே சேர்த்து சொல்லியிருக்க வேண்டியதானே. இது சாதாரண சடங்கு சம்பிரதாயமான ஆளுநர் உரையா இருந்தாலும் நீங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்றத சொல்லி இருக்கணும். அப்போ எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, என்ன பேச அனுமதிங்க, நான் சில செய்திகள்லாம் இங்க பதிவு பண்ணணும்னு சொல்லும் போது அவர் அனுமதிக்கல, கிண்டல் நையாண்டி பண்றாரு. என்ன சொல்றாரு, நீங்க ஒன்னா கொஞ்ச நேரம் வெளியில எடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னா எந்த ஆளுநரும் செய்யாத ஒரு செயலை தமிழக ஆளுநர் செஞ்சிருக்காரு. இது வன்மையா வந்து கண்டிக்கத்தக்கது. இவர் யாருங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது எதிர்கட்சி தலைவருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட உறுப்பினர்களுக்கும்? இன்னைக்கு 2000 கிளினிக் திறக்கிறோம்னு சொன்னாரு, அந்த 2000 கிளினிக் வந்து எங்கெங்க திறந்திருக்காங்க? அம்மா பேர்ல எந்தெந்த இடத்துல அது வந்து திறப்பு விழா நடத்தினாங்க, எங்கெங்க வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, அதுக்குண்டான மூலக்கூறுகள் இருக்கா, உண்டான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கான்னா கிடையாது. ஏற்கனவே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவமனையில மருத்துவர் கிடையாது, ஷார்டேஜில் இருக்கு, சரியான மருந்து உபகரணங்கள் கிடையாது, எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. இல்லாம தமிழக மக்களை ஏமாற்றுவதற்கு என்னென்ன வழி இருக்கோ இதெல்லாம் கையாண்டு 2000 அம்மா பேர்ல வந்து நாங்க கிளினிக் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது யாரை ஏமாத்துறது? ஆகையால இதை பாத்தீங்களா, தொடர்ந்து அவருடைய அறிக்கை அவருடைய பேசுவது, இன்னைக்கு 2500 ரூபாய் வந்து பொங்கல் பரிசும் கொடுத்தாங்களா, சொல்ல வேண்டியதான். ஆளுநர் உரையில 8500 ரூபாய் கொடுத்தார்கள், எந்த பணத்தை? இந்த 4 ஆண்டுகளாக ஏன் கொடுக்கல? ஆளுநர் வந்து ஒரு உரையை எழுதி கொடுக்கறாங்கன்னா அதை சீர்தூக்கி பார்த்து நிறைகள் என்ன குறைகள் என்ன எல்லாத்தையும் பார்த்து படிக்கணும். என்ன எழுதி கொடுக்குறாங்க பாரு, தண்ணீரற்ற தலைமை என்னமோ தான் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இவர் இவ்வளவு காலம் என்ன அரசியல் பணியில இருந்தாரு, என்ன ஆளுநரா இருந்தாரு, என்ன தண்ணீர், இன்னைக்கு இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஊழல் ஆட்சி எங்க இருக்குன்னா தமிழகத்துல இருக்கு. நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இதுக்கு பேர் போனவங்க. வேலை வந்து உலகத்தில் இருக்கிற அவார்ட்லயே மிகப்பெரிய பரிசு நோபல் பரிசுன்றாங்க, ஊழல நோபல் பரிசு கொடுக்கணும்னா முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கு தான் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஆட்சி இங்க நடந்துட்டு இருக்கு, எல்லோருக்கும் தெரியும். எந்த மக்களும் நிம்மதியா இல்ல, பெண்கள் நிம்மதியா இல்ல, மற்றவர்கள் நிம்மதியா இல்ல, வயதுவானார் நிம்மதியா இல்ல, இளைஞர்கள் நிம்மதியா இல்ல, எந்த செக்ஷன் பீப்புள் நிம்மதியா இருக்காங்க? ஒரு இஸ்லாமியர்களை பார்த்து இன்னைக்கு கல்யாணராமன் பேசுறாருன்னா அவரையும் அன்னைக்கே கைது செய்யல, வரும் நடவடிக்கை எடுக்கல, தொடர்ந்து எச் ராஜா பேசிட்டு வர்றாரு. இது மாதிரி இவருடைய மக்கள் மீது அநாகரிகமாக பேசுவது, காழ்ப்புணர்வை நடந்து கொள்வதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நிச்சயமா சார், நிறைய பாராட்டுரைகள் இருந்தாலும் கூட அந்த ஆளுநர் உரையில முதல்ல வந்து பாராட்டு அப்படிங்கிறது வந்து அபுபக்கர் அவர்கள் சொன்னது மால COVID-19 வந்து இந்த அரசாங்கம் வந்து மிக சிறப்பான முறையில வந்து கையாண்டது, இந்தியாவிலேயே வந்து மிக குறைந்த தொற்று, நாங்கள் வந்து நிறைய மக்களை வந்து பாதுகாத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள், நாங்கள் RT-PCR அந்த சோதனைகள்ல இருந்து ஒட்டுமொத்தமாக மிக சிறப்பாக கையாண்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் நாங்கள் தொழில் முதலீடுகளை ஏற்றிருக்கிறோம், வேலை வாய்ப்புகளை பெருக்கிருக்கிறோம் அப்படின்றாங்க. அதாவது அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இங்க பாத்தீங்கல்லாங்க, இது பெருந்தலைவர் காமராஜர் காலம் தொட்டு தலைவர் கலைஞர் ஆட்சி வரை இந்தியாவிலேயே மருத்துவ கட்டமைப்பு தமிழகத்துல அதிகம். இன்னைக்கு நான் புதுடெல்லி அடிக்கடி போறேன், மாசத்துக்கு 2 முறை போறேன், புதுடெல்லியில இருக்கிற அங்க இருக்கிற அரசியல் தலைவர்லாம் தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க. அந்த அளவுக்கு இந்தியாவில முதன்மை மாநிலமாக இருக்கிறது மருத்துவ கட்டமைப்புல. அதனால இவர்களோ இவருடைய அம்மாவை இதை ஏற்படுத்தல, பெருந்தலைவர் காமராஜர் காலம் தொட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைன்னு அவங்க ஆரம்பிச்சாங்க. அவருடைய காலத்துல வந்தது தான் இந்த கட்டமைப்பு. ஆக இந்த கட்டமைப்பை வச்சுட்டு நாம பாத்தீங்கன்னா இல்லாம எதுவுமே இல்லனாலும் நாங்க கட்டுப்படுத்தி இருக்கோம் சொல்றாங்க.
அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏன் சொல்ல முடியல அதுல எவ்வளவு பெரிய ஊழல் ஆள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ருபாகூர் கம்பெனி ஒரு கம்பெனி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறாங்க இவ்வளவு ரூபாய் கான்ட்ராக்ட் கொடுக்கணும் இந்த பணிக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும் பணம் கொடுத்து ஆர்டர்ன்றாங்க அதுக்கப்புறம் அது வந்து வாட்ஸ்அப்ல எல்லாம் பிரபலமாகி கடைசியில வந்து அதை ரத்து செஞ்சாங்க எல்லாத்துலயும் ஊழல் மருந்து வாங்குறதுல ஊழல் இந்த கொரோனா காலத்துல பேரிடர் காலத்துல வந்து இதையெல்லாம் வந்து தப்பிச்சா போதும் மக்கள் இருக்காங்க அதுல ஊழல் பண்ண ஒரே ஒரு அரசு இருக்குன்னா தமிழ்நாடு அரசு தான் அதுல எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது நிஜமா சில பிரதேச சார் முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் நம்ம அடுத்த சுற்றுகள்ல நம்ம பேசலாம் ஒரு ஒரு நிதிநிலை அறிக்கையெல்லாம் இவங்க படிக்கும் போது நான் என்ன சொல்றேன் நான்கு ஆண்டுகளா என்னென்ன அறிவிப்பு வந்துச்சு அதோட கேரி ஃபார்வர்ட் என்ன ஒரு ஒரு ஆண்டு அறிவிக்கும் போது என்னென்ன செஞ்சிருக்காங்க தமிழகத்தை பணிகளை கேரி ஃபார்வர்டா கொண்டு வர வேணாவா எதுவுமே இல்லையே இந்த அம்மா ஒன் டென்ல அறிவிப்பாங்க அறிவிப்பு எல்லாம் ஒரு அறிவிப்பும் வந்து வேலைகள் நடந்திருக்காது தொடங்கி இருக்காது ஒவ்வொரு விஷயங்களையும் வச்சாங்களோ அது எல்லாமே நாங்க சாதனைகளா செய்து இருக்கிறோம் அப்படிங்கறது அந்த 58 பக்கத்துல நம்ம வந்து இருக்கிறது உங்களுடைய முதற்கட்ட பார்வை கவர்னர் உரை இல்ல இப்ப நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி அபுபக்கர் சொல்றதை வந்து நம்ம ஏத்துக்கணும் ஏன்னா அவங்க சட்டமன்றத்துல இருந்தாங்க கவர்னர் என்ன பதில் சொன்னாரு என்ன கேட்டாருன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனால் நான் பொதுவாக என்ன சொல்கிறேன்னா இப்போது எதிர்கட்சிகள் சொன்ன காரணம் ஜனநாயக முறைப்படி நம்ம முதல் கடமை ஆற்றுற இடம் வந்து சட்டமன்றம் தான் சரி மக்களுடைய தீர்ப்பை வந்து அங்கே வெளிப்படுத்துகிற இடம் சட்டமன்றம் அதுதான் அங்கே பொதுவாகவே ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சி வாய்ப்பு எந்த ஆட்சி இருந்தாலும் சரி அது பாராளுமன்றம் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி குறைவான சந்தர்ப்பம் கிடைக்கும் தான் அந்த குறைவான சந்தர்ப்பத்தில் சாமர்த்தியமாக பேசுறது தான் மக்கள் குறைகளை சொல்றது தான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட கடமை அது ஒரு பக்கம் இல்லை சட்டமன்றமே ரொம்ப குறைவா இருக்கு காரணம் சொல்றேன் அதுக்கு அடுத்தது என்னன்னா எதிர்கட்சிகள் சொன்ன காரணம் இரண்டு காரணங்கள் ஒன்று வந்து ஊழல் பட்டியலை அமைச்சர்கள் மேலே கொடுத்துருக்குறோம் அது வந்து கவர்னர் கொடுக்கல இரண்டாவது காரணம் என்னன்னா இந்த 7 பேர் விடுதலையை பற்றி கொடுத்துருக்கோம் அதுக்கு கவர்னர் தெரிவிக்கல இந்த ரெண்டும் வந்து தனிப்பட்ட காரணங்கள் அரசு செயல்பாடுகளுக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது சட்டமன்றத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்கும் கவர்னர் உரைக்கும் அந்த ரெண்டு காரணங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது தொடர்பு கிடையாது இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு காரணம் அதுதான் நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னேன் அவர் சொன்ன காரணங்களை ஏத்துக்கிறேன் வெளியே வந்து சொன்னதை நான் சொல்றேன் எதிர்கட்சிகள் சொன்ன காரணங்களும் சொல்றேன் இது வந்து நான் ஏத்துக்கிறேன் அவர் சொன்னது அந்த முறை சரியில்லைன்றது ஏத்துக்கிறேன் ஆனா இன்னொன்னுன்னா கடந்த ஜனவரி 6ஆம் தேதி 2020 சட்டமன்றம் கூடிச்சு கவர்னர் உரையாற்றினாரு அப்பொழுதும் இதே எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்தார்கள் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி சரி அப்போ காரணம் வந்து இந்த காரணங்கள் அப்ப இல்ல அப்போ ஆனா வெளிநடப்பு செய்தாங்க அப்ப சொன்ன காரணம் நீட் இருக்குது பேரறி வாழன் இருக்கு இல்ல கவர்னர் கிட்ட அப்ப மனு கொடுத்துடல அப்ப வந்து இல்ல ஊழல் மட்டும் தான் கொடுக்கல மத்த எல்லாம் இருக்குது வெளிய வந்து சொன்ன காரணம் இல்ல சார் இல்ல முழுசா இல்ல இல்ல முழுசா பேச விடுங்க கடந்த ஜனவரி 6ஆம் தேதி நீங்கள் வெளியே வந்து சொன்ன காரணம் நான் எடுத்துட்டு தான் வரேன் அந்த காரணம் என்னன்னா இது வந்து ஆளுநர் உரையா இல்ல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் உரையா இருக்குது அப்படின்றதுக்காகத்தான் நாங்க வெளியே வந்திருக்கிறோம் அப்படின்ற காரணம் நீங்க சொல்லுது சரி அந்த காரணம் தான் நீங்க இதுக்கு சொன்ன விஷயங்களுக்கு நான் வரேன் வழக்கம் என்ன 7 பேர் விடுதலையாக இருக்கட்டும் ஊழல் பட்டியலை கொடுத்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அது தனிப்பட்ட காரணங்கள் நம்ம எப்படி சொல்லிட முடியும் இது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா அரசாங்கத்துக்காக சேர்த்து எதிர்கட்சிகள் பேசுறாங்க 7 பேர் விடுதலை இல்ல 2 வருஷம் அதை தீர்மானம் சட்டமன்றம் சட்டமன்றம் சம்பந்தமான இது கவர்னர் இடத்துல கொடுத்த மனு கவர்னர் அதற்கான தீர்வு காணாமல் சட்டமன்றத்திற்கு வந்து இந்த பட்ஜெட் உரையில வந்து கவர்னர் வாசிக்க கூடாது வாசிப்பு எங்களுக்கு திருப்தி இல்ல இப்பவே சரியான தீர்வு சொல்றாங்க நடுநிலையான கவர்னரா இருந்தா அவர்கள் பதில் கொடுத்து தான் சட்டமன்றத்துக்கு வந்து இப்பவே என்னன்னா இப்ப 4 பேர் என்ன மறுச்சு பேசுறீங்க நான் சாமர்த்தியமா பேசணும் வேற வழி இல்ல இங்க பேசுற வாய்ப்பு கிடைக்கும் சட்டமன்றம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான் அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்னுமே ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் ரெண்டுமே ஆக்கப்பூர்வமா இருந்தால்தான் ஒரு ஜனநாயக ஆட்சி நிலை பெற்று இருக்கும்ன்றதுதான் ஆனால் அந்த முக்கியத்துவம் என்னன்னா நான் இது இது ஒரு வழி இவர்கள் தேர்ந்தெடுத்துக்கிற வழி புறக்கணிப்புன்றது இன்னொரு வழி என்னன்னா எங்களுடைய தமிழ்நாடுக்காக ஒரு பார்வை என்னன்னா எங்க தலைவரை பொறுத்தவரை இந்த இந்த 3 நாள் 4 நாள் சட்டமன்றத்துல இருந்து அது போராடி அதுல அவர்கள் சந்தர்ப்பம் கொடுக்காம அதை வந்து வெளியே சொல்லியிருந்தால்
இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா இருக்கும்ன்றது அதை புறக்கணிக்கிறத விட அது ஒரு ஆக்கப்பூர்வமா வழியா இருக்கும் அப்படின்றது தான் ஒரு எண்ணம் அப்படின்றது. அப்புறம் ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் கவர்னர் வந்து பாராட்ட தான் செய்வார். இங்கே இல்லை, கேரளாவில் கிரண்பேடியாக இருந்தாலும் சரி, சாரி கேரளாவில் ஆசிப் முகமது கானாக இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியில் கிரண்பேடியாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஆட்சி அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய அது இப்போ நம்ம செலவு பிறந்தீங்கன்னு சொன்ன மாதிரி அது ஒரு ஃபார்மாலிட்டியா வந்து அது வாசிப்பாங்க. அப்ப இந்த புகழ்ச்சி உரைங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டின்னு எடுத்துக்கலாமா? அது முடிஞ்ச பிறகு கவர்னர் உரைக்கு நம்ம பேசலாம். அது பேசும்பொழுது அதுல இருக்கிற குறைநிறைகள் சொல்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு அதுல பேசணும். அதுதான் கவர்னர் உரையை புறக்கணிக்கிறதுன்றதை விட அதுல இருக்கிறத கேட்டுக்கிட்டு, ஏன்னா அது ஒரு சாராம்சமா வருது, காலகாலமா அது ஒரு மரபா வருது, அதை நம்ம ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை புறக்கணிச்சு பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்றது ஒரு எண்ணம். நிச்சயம் கவர்னர் உரை புறக்கணிக்கிறதுங்கிறத தாண்டி ஒட்டுமொத்தமா எல்லா துறையிலுமே தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் சாதனை படைச்சிருக்கிறது. கோவிட் தொற்றுல இருந்து நாங்க உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினது வரைக்கும் விவசாயிகளுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணிருக்கிறோம்னு சொல்றாங்களே, அதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்ல, இதே மாதிரி விவாதத்துல இதே வந்து மார்ச் ஏப்ரலுக்கு மேல வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் தமிழ்நாடு அரசாங்கத்தை இந்த கோவிடை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுக்கு தேவையான ஆட்சியோ தேவையில்லாத ஆட்சியோன்றதை விட்டு இப்போ செல்ல பிறந்தவங்க நல்லா சொன்னார். என்னன்னா சுகாதாரத்துறையில வந்து நம்ம கட்டமைப்பு இந்த ஆட்சியில பெருசா மேம்படுத்தது கிடையாது, காலகாலமா வருதுன்னு சொன்னாரு. ஆனா உண்மை அது, காமராஜர் கலைஞர் சொன்னாரு, நடுவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் செல்வி ஜெயலலிதா அம்மையாரையும் வசதியா விட்டுட்டாரு, அது கூட்டணி தர்மத்துக்காக இல்லைன்னு சொல்ல. எப்படின்னா அது காலகாலமா வந்தது, மாறி மாறி ஆட்சி வந்தது, மாறி மாறி கட்டமைப்பை மேம்படுத்துறாங்க எல்லா ஆட்சியிலையும் இல்லைன்னு சொல்லாது. அது மேம்படுத்திட்டு வந்தாங்க, அதை இந்த காலத்துல நல்லா பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு முறையும் நான் பேசும்போது கேரளா உதாரணம் சொல்லுவாங்க, சைலஜா உதாரணம் சொல்லுவாங்க, இங்கே 500,000 வருது, அங்கே 100 கூட இல்லை தொற்று, அவங்களுக்கு சார்ஸ் அனுபவம் இருக்குது எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா அந்த ஆர்டிபிசிஆர் சோதனையால் இன்றைக்கு 510 தான் இருக்குது, ஆனால் அங்கே 5,000 இருக்குது டெய்லி கேரளாவில். அது என்ன வித்தியாசம்? ஏன்னா காற்றில வந்து தாக்கக்கூடிய ஒரு கொள்ளை நோய், சரி, நம்மளால அதை வந்து ஈடுகட்ட முடியாது. ஆனால் நம்ம ஒரு வியூகம் அமைத்து மருத்துவர் குழு ஆலோசனை பண்ணி இன்றைக்கு கிட்டத்தட்ட 1,65,00,000 பேருக்கு பிசிஆர் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. நோயாளிகளுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 8 லட்சத்துக்கு மேல, அங்க 2 லட்சம் கூட இல்ல அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. நீங்க முன்னாடி என்ன சொல்லியிருந்தீங்க? டெய்லி கணக்கு சொல்லிருந்தீங்க, இன்னைக்கு ஒட்டுமொத்த நாளைக்கு அந்த ஒட்டுமொத்தத்தையும் அங்க மீறக்கூடிய ஒரு வருஷம் நான் சொல்றதான், மக்கள் தொகை கணப்படுத்தி நம்புறது என்ன? அடர்த்தி, மக்கள் தொகை அடர்த்தி நம்புறது என்ன? இல்ல மக்கள் தொகையோட அவங்க நம்மளோட கம்மி தான், பாதி தானே இருக்காங்க. அன்னைக்கு வந்து டெய்லி வந்து இல்ல மக்கள் தொகை அடர்த்தி இருக்குன்னா அப்ப எவ்வளவு வரி பணம் வருது, எவ்வளவு நீங்க கட்டுப்படுத்தணும்? அடுத்த அன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம், 100-200 தான் அவங்களுக்கு வருது, அவங்கள மாதிரி நம்மளால கட்டுப்படுத்த தெரியல அப்படின்னு தான் சொன்னோம். இன்றைக்கு நம்ம இவ்வளவு மக்கள் தொகை 7.5-8 கோடி மக்கள் தொகை 510 தான் இருக்குது, ஆனால் அவர்களுக்கு நிச்சயமே அதுலயும் வந்து ஒரு விமர்சனம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு பரிசோதனை பண்ணுங்கிறது மாவட்ட வாரியா வெளியிடுங்கன்னு, அது உண்மையிலேயே அந்த டேட்டா வெளியிடுறாங்களா அரசு? ஒட்டுமொத்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு அறிவித்ததற்கு பிறகு வந்த இந்த அறிவிப்பை இதை நீ எப்படி பார்க்குறீங்க? உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்ற நிகழ்ச்சி பார்த்தவங்க நேற்றைய முன்தினம் 31ஆம் தேதி பூந்தமல்லி தொகுதியில் நாங்கள் நடத்தினோம். எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து மக்கள்லாம் வந்தாங்க, கிட்டத்தட்ட 30,000 பேர் மனுக்களோடு வந்தாங்க. அந்த மனுக்கள் முறையாக பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்து எங்களுடைய தலைவரும் 10 பேர்கிட்ட நேரடியாக கோரிக்கைகளை கேட்டுப்பெற்று இது 100 நாட்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இது நிறைவேற்றி தரப்படும் என்று உத்தரவாதம் வழங்கிட்டு போனார். இன்னைக்கு காலையில் நான் வீட்டில் இருந்தேன், அவர் மனு வந்து ஒரு ஐயா இந்த மாதிரி நான் மனு கொடுத்தேன், அக்னாலஜ்மெண்ட் வாங்க மறந்துட்டேன், தயவு செய்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கி கொடுன்னு கேட்டார். எனக்கு மனசு சிலுத்து போச்சு. என்னன்னாக்கா எவ்வளவு நம்பிக்கையோடு தலைவரை பார்த்து மனு கொடுத்ததுக்கு பின்னாடி அக்னாலஜ்மெண்ட் வந்தால் தலைவர் முதலமைச்சர் ஆன பிறகு நிறைவேற்றுவார்கள், இந்த அக்னாலஜ்மெண்ட்ல நம்மளை விட்டுருவாங்களோ அப்படின்ற அச்சத்தில் இருந்துக்கிறேன். அப்போ நான் எவ்வளோ நம்பிக்கை தலைவர் மேலே திமுக மேலே வச்சுருக்காங்கன்றது தான் இது எடுத்துக்காட்டு. இப்போ இப்படிப்பட்ட அறிவிப்புகள் வந்த பிறகு இவங்க இந்த மாதிரி அறிவிப்பு இதில் சேர்த்துருக்காங்க. தலைவரே அந்த கூட்டத்தில் சொன்னார், ஒருத்தர் ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க கிருஷ்ணகிரியில், இதில் திருவண்ணாமலை வேலூரில் வச்சிருக்காங்க, ஏழரசின்றவங்க இரவோடு இரவாக போய் அதை தீர்த்து வச்சிருக்காங்க, அதை தீர்த்து வச்சிருக்காங்க.
இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அண்ணன் தளபதியுடைய உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயந்து போயிருக்கிறாங்க. அப்படின்னா மக்கள் எவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சிருக்காங்க, அந்த நம்பிக்கை திருப்பண்றதுக்காக முயற்சி பண்றாங்க, அது எடுபடாது. காரணம் இவங்க அம்மா திட்டம்னு சொன்னாங்க. அம்மா திட்டத்துல எத்தனை திட்டங்கள், என்னுடைய பூந்தமல்லித்தோடு சொல்றேன், செவ்வாப்பேட்டை என்ற ஊர் அம்மா திட்டத்தில் ஒரு உடற்பயிற்சி கூடம் கட்டிட்டு இது வரைக்கும் திறக்கப்படலை. இன்னொன்று ஈக்காடு என்ற ஊரில் அம்மா திட்டத்தின்படி ஒரு உடற்பயிற்சி கூடம் திறந்துட்டாங்க. ஆனால் எங்கே கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு பார்க்கில் கட்ட வேண்டியதுக்கு பதிலாக ஒரு தனியார் இடத்துல போய் கட்டிட்டு தனியார் இடத்துக்காரன் கேஸை போட்டு அதை சீல் வச்சுட்டான் கோர்ட்டில் இருக்குதுன்னு. அந்த கொண்டு வரப்பட்ட உபகரணங்கள் எல்லாம் அந்த ஊர் மக்கள்லாம் திருடின்னு போயிட்டாங்க. வெறும் ஷெல்டர் மட்டும்தாங்குது, கிட்டத்தட்ட 35 லட்சம். இப்படி தான் அம்மா திட்டம் செயல்படுது. எங்கேயுமே அம்மா திட்டம் முறையாக செயல்படவே இல்லை. மக்கள் குறை தீர்ப்பு என்பது எவ்வளவுதான் நீங்க கலெக்டர் கொடுத்தாலும் அவங்க நல்ல கலெக்டரா இருந்தா ஒன்னு ரெண்டு செய்வாங்க, இல்லை என்று சொன்னா திமுக காரன் என்று சொன்னால் அது நிறைவேறவே வராது. அந்த குறை தீர்ப்பு காத்திருப்பதுதான் தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுவும் இ சேவை மையத்துக்காக எல்லா ஊர்ல கட்டிடங்கள் கட்டிருக்காங்க. இ சேவை மையம் அப்படின்னு சொல்லி ஒரு இ சேவை மையம் கட்டிடங்களை கூட இ சேவை மையம் செயல்படல, தனியார் இ சேவை மையங்கள் தான் செயல்படுது. இப்படி அரசாங்கம் போன விரயமாவது, இவங்க கனவு காண்றதுலாம் ஒன்றுமே நடக்கல. மாறாக இப்போ வந்து நம்பர் வர கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்பர் எல்லாம் இதெல்லாமே ஃபேக்காக தான் இருக்குமே தவிர உண்மையாக இது எதுவுமே செயல்படாது. இந்த திட்டங்கள் எல்லாம் இந்த தேர்தல் வரைக்கும் 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கான திட்டங்களை தான் தவிர வேற எதுவுமே கிடையாது. நிச்சயமா இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்களை நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், நிறைய இடங்களுக்கு நாங்கள் உணவுப் பொருட்களை கொடுத்தோம், ரேஷன் மூலமாகவும் மக்களுக்கான அந்த உணவுப் பொருட்களை விநியோகம் பண்ணோம், ரொம்ப சிறப்பாக அந்த இடத்துல வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுங்கிற நடந்தது அப்படிங்கிற ஒரு பாராட்டுரை. அப்போ அதனுடைய யதார்த்த களம் எப்படி இருந்துச்சு அந்த சூழலில்? நான் கேட்குறேன், கவர்னர் இன்னைக்கு அருமையான செல்வ பிறந்த சொன்ன மாதிரி அவ்வளோ புகழ்ந்திருக்கார். சரி, இவர் நான் கேட்குறேன், உண்மையிலே கொரோனாவில் இவர் மக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு அச்சம் இவருக்கு இருந்ததா? ஒரு முதலமைச்சர் என்ற முறையில், இந்த நாட்டுடைய தலைவர் என்ற முறையில் அச்சம் இருந்தனாக்கா இவர் ஏன் டாஸ்மாக திறந்தார்? டாஸ்மாக் திறந்தது மாத்திரம் எல்லாருக்கும் கொடை கொடுத்தாங்க. கொடையை வச்சுட்டு கிலோமீட்டராக மக்கள் நிற்க வச்சாங்க காத்துட்டு. இவங்களுக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து குடிக்க வச்சாங்க. குடிக்காமல் குடியை விட்டவங்க கூட இவங்க கடை திறந்ததுனால குடிக்க ஆரம்பித்தான். சரி, கொரோனா பரவலுக்கு அது ஒரு காரணம். இவர் எப்படி புகழலாம்? அவரை ஒரு 10,000 ரூபாய் கூட இருக்காது தட்டி, அந்த தட்டி சிமெண்ட் ஷீட் தட்டி. சரி, அது கான்ட்ராக்ட் வந்து 5,000 10,000 வாங்கினாங்க. சரி, ஒரு தட்டி 5,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த 5,000 ரூபாய் தட்டியில் 5 லட்ச ரூபாய் வரை சம்பாரிச்சாங்க. சும்மாவே ஒருத்தர் கொரோனான்னு போயிட்டா வீட்டு அப்படி அடிச்சிருவாங்க. சரி, அடுத்த நிமிஷம் அந்த வேலை செஞ்சாங்க. அதுக்கு மந்திரிமார்கள் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தான் கான்ட்ராக்டர். இப்படி அவர் கொள்ளை அடிச்சாங்களே தவிர இந்த பிசிஆர் இதில் எல்லாமே எங்கேயுமே சரியான நடவடிக்கைகளோ எதுவுமே இவங்க எடுக்கல. இன்னி கூட இந்த ஐபிஹெச்சில் நிறைய பேருக்கு சம்பளமே தரல. சரி, இந்த மகளிருங்கள இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு இவங்கெல்லாம் வேலை வாங்கினாங்க, இது வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. நான் இப்போ இது பொதுமக்கள் மக்களுக்கு கேட்டோம், கிராம சபை கூட்டம் போன மக்கள் சபை கூட்டத்தில் போகும்போது ஆங்காங்கே இருக்கிற பெண்கள் எங்களுக்கு வந்து சம்பளமே கொடுக்கல, கொரோனா காலத்தில் நாங்கள் உயிரை பணம் வச்சு வேலை செஞ்சோம், எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல என்று குறைப்பட்டு கொண்டாங்க. இவங்களை எப்படி பாராட்ட முடியும்? சட்டமன்றத்தில் எங்களுடைய தலைவர் முதல்ல வந்து சொன்னார், கொரோனா வருது, நீங்கள் தயவு செய்து சபையை ஒத்துவீங்கன்னா கொரோனா இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வரவே வராது, இது பணக்காரர்கள் தான் வரணார். அப்புறம் கொஞ்ச நாள் கொரோனா வந்ததுக்கு பின்னாடி ஒரு நாள் 2 பேருக்கு 3 பேருக்கு குறைஞ்சிது, இனிமேல் படிப்படியாக குறைஞ்சிடும், கொரோனா முடிஞ்சு போச்சுன்னு சொன்னார். கடைசியில் கொரோனாவில் சாவு விகிதம் மற்றவங்களோட கம்மியாக தான் இருக்கிறாரு. இப்படி மாறி மாறி பிதற்றி தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி கொரோனா அதுவே பயந்து ஓடி போச்சுப்போம். நிச்சயமா அபுபக்கர் சார், முதல்ல நீங்கள் பேசும்போது சட்டம் ஒழுங்கு பற்றி ஆரம்பிச்சிங்க. சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறத பல்வேறு பக்கங்களில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் காவல்துறை மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். அப்போ சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஒரு இடத்துல பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதா, இங்கே சுட்டுக் கொள்கிற விஷயங்களும் நடந்துச்சு இல்லையா, அதை நம்ம எப்படி பார்க்கறது? சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறது ஸ்டெர்லைட் கலவரத்தில் ஒரு நின்றுக்கிட்டு சுட்டார் இன்னைக்கு இது வரைக்கும் யாருன்னு தெரில. அது என்னாச்சு? சாத்தாங்குளத்தில் அங்கே நடந்த சம்பவம் இன்றைக்கி நேற்று நடந்திருக்கு. டெய்லி பத்திரிகை திருப்பினானைக்கு ஒரு 5 இடம் 10 இடத்துல சட்ட ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இது ஒரு பக்கம் நார்மலாக ரவுடிசத்தினுடைய அடையாளம். இப்போ அடிஷ்னலாக என்ன வந்திருக்குன்னா, தமிழ்நாடுங்கிறது ஒரு நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான ஒரு இடம். இந்தியா முழுவதிலும் இருந்தாலும் கூட அவங்க தலைவர் சொன்னது, அவங்க தலைவர் ஜி கே மூப்படார் ஐயா சொன்னது, பாபரி மசீத் இடிக்கும் போது சொன்னார், இந்தியா முழுவதிலும் கலவரம், தமிழ்நாட்டில் அமைதியாக இருந்தது. அதுக்கு காரணம் இந்த திராவிட பூமி, திராவிட தலைவர் பெரியார், அண்ணா, கலைஞர், இன்னைக்கு தளபதி, அதே மாதிரி இவர் காமராஜர் போன்ற தலைவர்கள், எங்கள் தலைவர் காயிதேமிலத் போன்ற தலைவர்கள், முத்துராமலிங்க தேவர் போன்ற தலைவர்கள், மத துவேஷங்களுக்கு இங்கே இடமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பிஜேபியில் முழுமையாக இவங்க சரண்டர் ஆனதுனால
பிஜேபி இங்கே வளரணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்னென்ன வகையில் அந்த வலது துவேஷத்தை உண்டு பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. எல்லாத்தையும், அதாவது மத நம்பிக்கைங்கிறது அவனுடைய நம்பிக்கை, எனக்கு ஒரு நம்பிக்கை, இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. மத துவேஷத்தை எந்த மதமும் ஆதரிக்கலை. இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, மத கடமைகளை அரசியலாக்குறாங்க. அதுதான் தப்பு. இன்றைக்கி வேல் யாத்திரன்னு போய் அங்கே பிரச்சனை பண்ண பார்த்தாங்க, அமைதியாகிட்டு இப்போ துவேஷங்களை அங்கங்கே பரப்பி இந்த நல்லிணக்க பூமியில் கெடுக்க பார்க்குறாங்க. இன்றைக்கி பாருங்கள், மேட்டுப்பாளையத்தில் கலவர பூமி ஆக்கிட்டாங்க. கல்யாணராமனை நீங்கள் எதுக்கு அலோவ் பண்ணீங்க? அவரை நீங்கள் பேச முழுமையாக பேச வச்சுக்கிறீங்க. இன்றைக்கி வந்துக்கிட்ட அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்களே, முழுமையாக அரை மணி நேரம் பேசியிருக்காரு, அரை மணி நேரம் துவேஷத்தை பேசியிருக்காரு. இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவங்கெல்லாம் உயிருக்கு மேலான நேசிக்கக்கூடியவங்க அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவளை பற்றி அவ்வளோ தவறக்குறைவான பேச்சு. இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்களா, அவர் பேசும்போதே நிறுத்திக்கலாமா இல்லையா? இப்போ காவல்துறையில் என்ன சொல்கிறாங்க, அவர் வர்றதே எங்களுக்கு தெரியாது. அப்போ உளவுத்துறை இருக்காங்க இல்லையா? பிஜேபியினுடைய நிர்வாகியாக இருக்கார். இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் பர்பஸாகவே பண்ணுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், பெரியார் சிலையை உடைச்சாங்க, திருவள்ளூர் சிலையில் காவியை பூசினாங்க, அது புக்கு பாட புத்தகத்தில் காவி நிறத்தை பூசுகிறாங்க. இதெல்லாம் பெரிய, அதாவது திருவள்ளூருங்கிறது பொதுவானவர், எல்லாருக்கும் சேர்ந்தவர். திருவள்ளுவர் திருக்குறளை படித்து தான் நம்ம சட்டமை சபையை ஆரம்பிக்கிறோம். அதையும் மத துவேஷம் முன் பண்ணுறீங்க. இப்படி எல்லா நிலையிலையும் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஆளுமை இல்லாத ஆட்சி. இப்போ கவர்னர் வந்துக்கிட்டு சிறந்த நிர்வாக திறன் மிக்க மாநிலம், இண்டிபெண்டாக ஏதாவது ஒரு முடிவெடுக்க முடியுமா இந்த ஆட்சியில் சொல்லுங்கள். மத்தியில் சொல்கிறவங்க கேட்கணும். மத்தியில் சொல்கிறவங்களோட நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைமையில் என்ன சொல்லுதோ அதை தான் இங்கே கேட்கணும். இதை கடைசியாக இதை சொல்லி முடிக்கிறார். இந்த 48வது பாயிண்ட்டு கடைசிக்கு முந்தின பாயிண்ட் அதை தான் சொல்கிறார். அதுபோக நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இங்கே மீனவர்களுடைய நலனை பற்றி சொல்கிறாங்க. 24 மீனவர்கள் இன்றைக்கி எத்தனை பேர் அங்கங்கே பிடிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களை எத்தனை நாள் கழித்து வெளியிடுறாங்க. சரி, கலைஞர் ஆட்சியில் நல்ல ஞாபகம் இருக்குது. இங்கே கேபிபி சாமி அண்ணன் தான் மீன்வளத்துறை அமைச்சர். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் வெளிவாரத்துறை அமைச்சராக இருந்தவர் எங்களுடைய தேசிய தலைவர் ஈ அகமது. கேபிபி சாமி அண்ணன் கோபாலபுரத்தில் பார்த்துட்டு அண்ணா இப்படி பிடிச்சிட்டாங்க அண்ணன்னு சொல்லுவார். நீ போப்பா, நீ ஊருக்கு போகிறீங்கள ஒட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே ஆற்காடு வீராசாமி அண்ணன் வெளிவாரத்துறை அமைச்சர் ஈ அகமதாக இப்போ தொடர்பு கொண்டு இப்படி பிரச்சனைன்னு சொல்லுவார். உடனே பேசி போகிற கடையில் விட்டுருவாங்க. அவ்வளோ ஈஸியாக இருந்தது. இல்லை, இப்போ கூட நாங்கள் இன்னும் 12 பேர் இருக்கிறாங்க, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறோம், ஒரு அழுத்தம் நடக்கிறதான் சேர்த்துருக்குறாங்க கவர்னர் உரையில். ஒரு ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. இது பாருங்கள், மீனவர் நலந்த லட்சணம். அதே மாதிரி ரேஷன் கடைகளை பற்றி, ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டைன்னு சொல்கிறாங்களே, மொபைல் ரேஷன் நடமாடும் ரேஷன் கடை என்னாச்சு? சொன்னீங்களா இல்லையா? எங்கேயாச்சும் திறந்தீங்களா? எல்லா தொகுதியிலையும் அறிவிச்சாங்க, ஒன்றும் நடக்கலையே. எங்கே போய் கொடுத்தாங்க? உலக முதலீட்டாளர் மாநாடு, ஏற்கனவே 2 மாநாடு நடத்துனீங்களே, தளபதி கேட்டாங்க ஒரு வெள்ளாறிக்கை கொடுங்க, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, எத்தனை முதலீடு பண்ணிக்கிறீங்கன்னு வெள்ளாறிக்கை கேட்டாரா? இது வரைக்கும் கொடுக்கலின்னு. 2வது, உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது அதை பற்றி பேசுறதுக்கு? ஆதரவற்றோர் முதியோர் பென்ஷன் அண்ணனுக்கு தெரியும், தொகுதியில் போனால் எல்லாம் கதறாங்க. பெண்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஐயா எப்படியாவது வாங்கி கொடுங்க, நம்மளும் வாங்கி கையெல்லாம் போச்சு. கலெக்டர்கிட்ட கொடுக்குறோம், அங்கே கொடுக்குறோம். ஓஏபி எத்தனை பேர் கொடுக்குறாங்க? ஒரு ஆளு கொடுக்கலையே சார். நிச்சயமா சார், நம்ம பேச ஒரு ஆளு கொடுக்கல. இந்த பாருங்க, கடைசியாக நான் சொல்கிறேன், இது வந்துக்கிட்டு அதுபோக நாங்கள் எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க தெரியும். என் தொகுதியில் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கடையநல்லூர் தாலுகா அலுவலகத்தை காட்டுக்கு கொண்டு போன பார்த்தாங்க, உள்ளே கொண்டு வந்து எல்லாம் வேலை முடிஞ்சிட்டு திறக்க மாட்டிருக்காங்க. செங்கோட்டையில் திறக்கல, ஆனால் வேலை முடியாத அம்மா நினைவிடத்தை திறக்கிறாங்க. ஏன்னா அதே மாதிரி இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டிஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இதில் ஊழலை செய்து எத்தனை ரோடுகளை தோட்டி போட்டிருக்காங்க. திருநெல்வேலி எவ்வளோ பெரிய இடம்? திருநெல்வேலியில் 3.5 வருஷமாக ரோடை தோண்டி போட்டு திருநெல்வேலியை நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. இன்னைக்கு நிச்சயமா சார், எல்லாமே வர்றேன். 4 வழி போகிறதுக்கு இன்றைக்கி இவ்வளோ நிதியை ஒதுக்கி கண்டிப்பாக ஊழல் செய்ய நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கிருஷ்ணசாமி சார், நீங்கள் விடைபெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க. அப்போ மக்கள் மன்றத்துக்குள்ள நம்ம போய் சொல்லணும் அப்படிங்கும்பொழுது சட்டமன்றத்தில் பேச முடியல. மக்கள் மன்றத்தில் போய் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இருக்கிறாங்களா, அது எடுபடுமா மக்கள் மன்றத்தில்? கண்டிப்பாக இதை ஒன்று படிக்கிறேன் பாருங்கள். இந்தியா டுடே பத்திரிகை 2020 ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் மாநிலங்கள் நிலை என்ற தலைப்பில் மேற்கொண்ட ஆய்வில் ஒட்டுமொத்த செயல்திறன் மிக்க மாநிலம் என்று தமிழ்நாடு தொடர்ந்து 3வது ஆண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுகள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடைமுறைக்கேற்ப செயல்திறன் மிக்க ஆளுமையை எடுத்து காட்டுகிறது அப்படின்னு சொல்லி கவர்னர் படிச்சிருக்கார். அவர் ஆளுமையை பற்றி நல்லாவே தெரியும். முன்னுக்கு முன் முரணாக தான் பேசிட்டு இருக்கார். டிவிலையும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, பொதுமக்கள் மத்தியில் மாற்றி
பேசிட்டு இருக்காருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் எப்படி வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், மக்கள்கிட்ட போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ அண்ணன் சொன்னாங்க, உலக முதலீட்டாளர்கள் மாநாடுகளை அழைத்து இப்போ இது பாருங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வாயிலாக 1,72,721 நபர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் 60,674 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை தமிழ்நாடு ஈர்த்துள்ளது. எங்கெங்க ஈர்த்திருக்கு, எங்க கம்பெனி திறந்தாங்க இது வரைக்கும் யாராவது சொல்ல முடியுமா? 100,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்றதுல இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே இப்ப ஜென்ரலா பாக்குறவங்கள அவங்க ஊர்ல எங்காவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கா வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஆதாரத்தோடு சொன்னாக்கா நான் வந்து அதை ஏத்துக்கிறேன். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாமே முழுக்க முழுக்க போய். ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல நான் எம்பியாக இருக்கும்போது வார ஒரு கம்பெனியை தலைவர் கலைஞர் வந்து திறப்பாரு, நம்முடைய அன்னைக்கு துணை முதலமைச்சர் தளபதி வந்து திறப்பாங்க. அவ்வளவு கம்பெனிகளை திறந்து டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் 100,000 பேருக்கு கொடுத்தாங்க, இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் 500,000 பேருக்கு பண்ணாங்க. ஸ்ரீபெரும்புதூரே வளர்ந்தது, பூந்தமல்லி வளர்ந்தது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் கொரியன்ஸ்ல இருந்து எல்லாமே அங்கிருந்து அவ்வளவு பேர் வளர்ச்சி. இன்னைக்கு உலக முதலீட்டாளர்களை வச்சு எவ்வளவு எந்தெந்த கம்பெனிகள் தொடங்கினீங்க கிடையாது. ஆனா உலக முதலீட்டாளர்களை வரைச்சு கம்பெனி வரவேற்க முடியலனா கூட இருக்கிற கம்பெனியாவது நடத்திருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு மூடிட்டாங்க, ஃபாக்ஸ்கான் மூட்டாங்க, எலக்ட்ரானிக்ஸ் மூட்டாங்க, நோக்கியா மூட்டாங்க, பல கம்பெனிகள் இருக்கு, டெல் மூட்டாங்க, எல்லாம் பல கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கிறாரு. அந்த நேரம் இன்னைக்கு தலைவர் கலைஞருடைய ஆட்சியில தொழிற்சாலைகள் மாத்திரம் பெருகல, இந்த தொழிற்சாலைகளை பெருகணும். இதுக்கு போக்குவரத்துக்காக 4 வழி சாலை 6 வழி சாலை நெடுஞ்சாலை துறைமுகம் போட்டாங்க, துறைமுகத்தை 800 துறைமுகம் கட்டினாங்க. அங்கே வந்து NTESL கம்பெனி, இதுக்கு மேனுஃபேக்சர் கம்பெனி, இது வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகளை திறந்தாங்க. நார்த் மெட்ராஸ் கம்பெனி, இது மின்சார உற்பத்தி பண்ணுற பிளான் 2 திறந்தாங்க. இப்படி கரண்ட்டும் உற்பத்தி பண்ணாங்க, துறைமுகமும் கட்டினாங்க, தொழிற்சாலையில் உற்பத்தி பண்ணாங்க, கனெக்டிவிட்டிக்கு ரோடு போட்டாங்க, சம்பரம்பாக்க தண்ணியிலேருந்து மானியத்துக்கு தண்ணி கொடுத்தாங்க, கரண்ட்டும் வெளிநாட்டில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டருக்கு கரண்ட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் ஏற்படுத்தி தலைவர் கலைஞரோட ஆட்சியில் அப்படி தொழில் வளர்ந்தது. இன்னைக்கு வந்த உடனே முதலீட்டாளர் வந்த உடனே நமக்கு என்ன லாபம் தான் பாக்குறாங்களே தவிர, அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருப்பாங்க? எங்க கம்பெனிகள் வந்தது? அது மட்டும் இல்லாம திறன் மிக்க ஸ்கில்டு லேபர் டெவலப் பண்ண சொல்றான். ஸ்கில்டு லேபர் நீ தமிழ்நாட்டில் டெவலப் பண்ணிருந்தா ஏன் பீகார்ல யூபில இருந்து வேலை வந்து செய்யறான்? வெளி மாநிலத்துக்காரர்களே அங்க வேலை செய்யறான், ஸ்கில்டு அன்ஸ்கில்டு எல்லாம் நீங்க அதிகமா இருக்கிறாங்கிறது தானே? நீங்க வெளி மாநிலத்துக்காரர் வச்சு வேலை செய்யறீங்க, நீங்க இங்க ஸ்கில்டு டெவலப் பண்ணுங்க. ஸ்கில்டு டெவலப் நிறைய பேர் தேவைப்படுகிறது தமிழ்நாட்டில். அதுக்கான ஒரு 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 தொகுதிக்கு ஒரு ஐடிஐ கூட கிடையாதுங்க, ஒரு தொகுதி ஒரு ஐடிஐ கூட கிடையாது. சும்மாவே இந்த கவர்னர்ல எல்லாமே போயிங்க, எல்லாமே வந்து ஃபேக்கா, எல்லாமே பொய்யாக ஒரு மாயை உருவாக்குவதற்காக இந்த கவர்னர் உரையை இன்னைக்கு வந்து நம்முடைய பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் படித்து விட்டு போயிருக்கிறார். அதனால இதை வந்து முழுக்க முழுக்க நாங்கள் வெளிநடப்பு செய்தது நியாயம், எங்க தலைவர் எடுத்த முடிவு மிக சிறப்பான முடிவு. நிச்சயமா உங்களோட நிறைவு கருத்தை நான் எடுத்துக்கிறேன். செலவு பிறந்தகி சார், நீங்களும் விடைபெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க, நான் நிறைவான பார்வையை எதிர்பார்க்கிறேன். இன்னும் அந்த கவர்னருடைய உரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, தேசிய கல்விக் கொள்கையை ஆராய்வதற்காக 2 குழுக்கள் நாங்கள் அமைச்சிருக்கிறோம், எங்களுடைய நிலைப்பாடு என்பது இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட அந்த 2 குழுக்களை அமைத்து இதுவரைக்கும் என்ன பரிந்துரை கொடுத்தாங்கிற விஷயம் வந்து வெளியில வரல. அதே போல இந்த நிவர் புரேவி புயல் வந்தது, அதை மிக சிறப்பாக நாங்கள் கையாண்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை. இல்ல, அதெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு வெளிப்படையா மக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆய்வறிக்கையா கொடுக்கணும். அது கொடுக்கல, அதை கொடுக்கலாம் என்ன காரணம்? ஏற்கனவே நீட்டுக்கு வந்து சட்டப்பேரவையில வந்து தீர்மானம் போட்டு அமிச்சாங்க, நீட்டை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீட்டு ஜனாதிபதி நிராகரிச்சிட்டாரு. நிராகரிச்ச உடனே சட்டமன்றத்திலேயோ மக்கள் மன்றத்திலேயோ அதை வைக்காத காரணம் என்னன்னா, எல்லாத்தையும் மூடி மறைச்சு இந்த மக்களையும் ஏமாற்ற வேண்டும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஏமாற்ற வேண்டும். இதுதான் அவங்களுடைய உள்நோக்கம். இப்ப குறிப்பா இவங்க எப்படியெல்லாம் ஏமாத்து வேலை பண்றாங்க, இந்த மக்களை ஏமாற்றாங்கன்னு பல உதாரணம் இருக்கு. நான் 1-2 உதாரணங்கள் சொல்றேன் பாருங்க. கிராம சபை கூட நடத்தணும், கிராம சபை கூட நடத்துறதுக்கு அனுமதி இல்லை. காணும் பொங்கலுக்கு மக்கள் எல்லாம் கடற்கரைக்கு போகணும், மக்களை போய் பார்க்கணும், உறவினர்களை பார்க்கணும், அதான் காணும் பொங்கல். அதற்கு அனுமதி கிடையாது. குடியரசு தினம், குடியரசு தினத்துல வந்து பார்வையிடுவதற்கு காலங்காலமாக வந்து வந்துட்டு இருப்பாங்க, அந்த மரபை எல்லாம் தடுத்துட்டு யாரும் வர வேண்டாம் குடியரசுக்கு. நீங்க இந்த 3 தடையாணையை வழங்கிட்டு 27ஆம் தேதி ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவாலயம் திறப்பதற்கு லட்சக்கணக்கான மக்களை கூட்டுகிறோம்னு வெளிப்படையா சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய வித்தியாசமும் மக்களை ஏமாற்றக்கூடிய செய்திகளும் வந்து இதுல உள்ளடங்குது பாருங்க. முன்னுக்கு பின் முரணா இருக்காங்க. இப்போ சரி, இதெல்லாம் வந்து ஆளுநர் எய்ம்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த எய்ம்ஸ் என்ன நிலைமையில இருக்கு? அடிக்கல்லாம் நாட்டிட்டு போனார் மத்திய அமைச்சர். ஸ்மார்ட் சிட்டின்னு ஒன்று அறிவிச்சாங்க. ஸ்மார்ட் சிட்டி எங்கேயாவது இருக்க, அதை பத்தி இவங்க குறிப்பிட்டிருக்காங்களா? தமிழகத்துக்கு இவ்வளவு ஸ்மார்ட் சிட்டி அலோகேஷன் ஆயிருக்கு, இந்த இடத்துல பணி நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு சதவீத பணிகள் பூர்த்தி ஆயிருக்கு, எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டணும், எத்தனை சதவீத பணிகள் பூர்த்தி ஆயிருக்குன்னு சொன்னாங்களா? சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறாங்களா? சாத்தாங்குளத்தை பத்தி ஏன் குறிப்பிடல?
இன்னைக்கு எம்ஜிஆர் வந்து காவிமயமாக்குறாங்க, காவி சாயம் பூசுறாங்க, தந்தை பெரியார் காவி சாயம் பூசுறாங்க, திருவள்ளுவரை காவி சாயம் பூசுறாங்க. இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா சட்ட ஒழுங்குல வருதா இல்லைங்களா? அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற பாமக என்ன கேட்கிறாங்க, எங்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்கன்ட்டு எனக்கு பட்டியல் கொடுங்க, புள்ளி விவரம் கொடுங்கன்றாங்க. அது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல போய் கேட்டா உடனே டைப் எடுத்து கொடுக்க போற கம்ப்யூட்டர்ல தட்டினா வன்னியர்களுக்கு இவ்வளவு ஒதுக்கீடு. அப்ப கூட்டணியில் இருக்கிற கட்சியை பாமகவையும் ஏமாத்துறாங்க. இன்னொரு பக்கம் நிதிநிலை பக்கம் போங்க. தலைவர் கலைஞர் ஆட்சியை ஒப்படைக்கும் போது வந்து 1,00,000 கோடி கடன் இருந்துச்சு 2010-11 ஆண்டறிக்கையில. ஆனா இப்ப 2020-21 கடன் சுமை எவ்வளவு ஆயிருக்கு தமிழக மக்கள் மீதும் தமிழகத்தின் மீதும்? 456,000 கோடி, 56,670 கோடி இருக்கு. போன நிதிநிலை அறிக்கையில இதே துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஆண்டு அறிக்கையை வாசிக்கிறார். நிதிநிலை அறிக்கையை அப்ப என்ன சொல்றாரு, 2019-20 நிதியாண்டில் 397,495 கோடி ரூபாய் கடன் சுமை இருக்குதுன்றார். ஆனா இந்த நிதியாண்டுல 60,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க ஒரே வருடத்துல. இந்த கடனெல்லாம் யாருக்காக வாங்குறீங்க? இந்த பணம்லாம் எங்க போச்சு? தலைவர் கலைஞர் ஆட்சியை கொடுக்கும் போது 1,00,000 கோடி, இன்னைக்கு வந்து 456,670 கோடி கடன் சுமை இருக்குன்னா இதுக்கு யார் பொறுப்பு? இது கையால் ஆகாத தானே, தானே நிர்வாகம் செய்ய தெரியாது தானே? சரியான நிர்வாகம் செஞ்சா இவ்வளவு கடன் சுமையை சுமத்தலாமா? அடுத்தவர் ஆட்சிக்கு யார் வந்தாலும், நான் வந்து கட்சி கூட்டணி எல்லாருக்கும் அப்பாற்பட்டு பேசுறேன், மிகப்பெரிய சவால் காத்திருக்கிறது. அந்த அளவிற்கு கஜனாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, தெரியும் அடுத்த முறை இவங்க ஆட்சி அமைக்க முடியாது, அடுத்த முறை முதலமைச்சர் ஆக முடியாது, அடுத்த முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வர முடியாது, டெபாசிட் வாங்க முடியாதுன்னு தெரியும். ஆகையால இந்த கஜனாவை காலி பண்ணிட்டு 456,670 கோடி ரூபாய் தமிழக மக்கள் மீது கடன் சுமையை சுமத்திட்டு போயிருக்காங்க, போக போறாங்க. இதற்கெல்லாம் யாரு பதில் சொல்ல போறது? இதை மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அக்க மக்களுக்கு புரிதல் இருக்கு கலைஞர் செய்தி மூலியமா, அந்த கலைஞருடைய விவாதம் மூலியமா மக்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்காங்க. எதற்காக 1,00,000 கோடி கடனில் இருந்து 456,670 கோடி கடன் வாங்கினீங்க? என்ன பணி நடந்திருக்கு தமிழ்நாட்டுல? ஒரு மிகப்பெரிய வரலாறு காணாத பேரிடர் நடந்துச்சு. இந்த பேரிடரை வந்து கையால தெரியல, சமாளிக்க தெரியல. மக்கள்கிட்ட வந்து ஒரு முதலமைச்சர் சேலத்துல சொல்றாரு, இன்னும் 10 நாள்ல ஒரு வாரத்துல காணாம போயிடும் கொரோனானார். எங்க காணாம போச்சு? எத்தனை உயிர்கள் பலி ஆயிருக்கு? ஆயிரக்கணக்கான உயிர்களை நாம் பலி கொடுத்திருக்கோம். இதுக்கு அதிமுக அரசு என்ன பதில் சொல்ல போகுது? லட்சக்கணக்கான மக்கள் தொற்றுல அவதிப்பட்டிருக்காங்க, இன்னும் அதுல இருந்து மீண்டு வரல, கிராமம் முழுவதும் கிளி பிடிச்சு போயிருக்கு, பயம் வந்திருக்கு. ஆக இந்த ஆட்சியில இப்படிப்பட்ட அலங்கோலங்கள்லாம் நடந்திருக்கு. இதற்கெல்லாம் ஆளுநர் வாயை திறக்காம, சட்டம் ஒழுங்கை பத்தி பேசாம, வளர்ச்சியை பத்தி பேசாம, கடன் சுமையை பத்தி பேசாம மூடி மறைச்சு என்ன பேசுறாரு? தன்னிகரகற்ற தலைமைன்றாரு. யார், எந்த தலைமை அது? ஊழல், ஊழலுக்கு ஒப்பற்ற தலைமை. இது ஊழல் தலைமை எங்கேயும் இல்லைன்னு சொல்றதை விட்டுட்டு தண்ணீரற்ற தலைமைன்னு சொல்றாரு. கண்டிப்பா இதையெல்லாம் ஜனநாயக வழியில பொறுத்துட்டு இவங்க வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க, எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். ஆனா இதே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாவோ, இல்ல எதிர்கட்சியா இருந்தாவோ, என்ன நடந்திருக்கும்? ஒரு முறை வந்து நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் போது கீழ்ச்சி போட்டுட்டு சட்டப்பேரவையை அலங்கூலப்படுத்திட்டு வந்தாங்க. நாங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது ஒரு நிதிநிலை அறிக்கையை வாசிக்க விட மாட்டாங்க. ஆகையால மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 மாதங்களில் உரிய தண்டனையை இந்த அதிமுக அரசுக்கு வழங்குவார்கள். மீண்டும் நல்லாட்சி மலரும். கண்டிப்பா கண்டிப்பா நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன் வில்சன் சார். எனக்கு என்னன்னா, ஆரம்பத்துல கவர்னர் அவர்கள் பேசும்போது மத்திய அரசாங்கம் நிறைய நிதி கொடுத்துருக்கிறது, நீங்க அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொன்னா எதிர்கட்சிகள் கோவப்பட்டாங்க, வெளிநடப்பு பண்ணாங்க. ஆனா இதே கோபம் ஆளுங்கட்சிக்கு கூட வந்திருக்கணும். நீங்க வாசிக்க போறது தமிழ்நாட்டு அரசாங்கத்தை சார்ந்து நிறைய உரை இருக்கிறது, நீங்க வந்து முதலமைச்சர் புகழ்ந்து கூட இருக்கட்டும், அதுக்கு பதிலாக மத்திய அரசாங்கம் நிறைய கொடுத்துருக்கு, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா அதிமுக அரசாங்கமும் இந்த இடத்துல கோவப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற கேள்வி. அப்ப அவங்க வந்து பாஜக அரசாங்கோட ஏஜென்ட் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுல நியாயம் இருக்கிறதான படுது. ரொம்ப சுருக்கமா, நேரம் இல்லை, மன்னிக்கணும். மத்திய அரசு கொடுத்தது, மாநில அரசு கொடுத்தது, அதை வந்து சொல்றதுல அது பெரிய தவறு கிடையாது. ஆனா எதிர்கட்சி தலைவருக்கு அது சொல்லிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்றது தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எதிர்கட்சி தலைவருக்கு எப்படி சொல்ல அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் கவர்னர் வந்து அந்த நேரத்தில், இப்போ அண்ணன் சொன்னபடி, அது நம்ம நேரடியாக பார்க்கல, நம்ம நேரடியாக தொலைக்காட்சியும் ஒளிபரப்பு கிடையாது, அது அண்ணன் சொன்ன விவகாரம் வந்து அந்த நேரத்தில் அந்த இடத்துல எதிர்கட்சி தலைவருக்கு அந்த இதை சொல்லியிருக்க தேவையில்லைன்றது தான் நான் சொல்கிறேன், அவசியம் இல்லைன்றது. மற்றபடி என்னென்னா, இப்போது மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு அண்ணனுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர்ன்றதால், 2019 ஜூலை 18
ஆறாம் தேதி 110 விதியின் கீழ் இதே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிக்கிறாரு. முதலமைச்சர் சிறப்பு குறை தீர்க்கும் திட்டம் ஒன்று ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சு அந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி மறுபடியும் அறிமுகப்படுத்துறாங்க, செயல்படுத்துறாங்க. அதாவது வருவாய்த்துறை, அப்புறம் ஊரக வளர்ச்சித்துறை, அப்புறம் நகராட்சி வளர்ச்சித்துறை எல்லாருமே ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் மனுக்களை பெறணும் மக்கள்கிட்டன்னு. அதை வந்து கவர்னர் உரையில் ஜனவரி 6ஆம் தேதி கவர்னர் படிக்கிறாரு. அது படிக்கும்போது கவர்னர் சொல்றாரு, இது வரைக்கும் கடந்த 5 மாதங்களில் 9.25 லட்சம் மனுக்கள், 9,77,000 மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. அதில் 5.5 லட்சம் மனுக்களுக்கு வந்து 40 நாட்களில் தீர்வு நாங்கள் பண்ணியிருக்கிறோம், மீதி வந்து மீதி பண்ணிடுவோம். ஏன்னா அது உடனே ஒரு வாரத்தில் கணினியில் ஏற்றணும், கணினியில் ஏற்றிட்டு 30 நாட்களுக்குள்ளே தீர்வு கொடுக்கணும் அப்படின்ற அந்த திட்டம் வந்து அப்பயே அறிவித்து அப்போ நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். அடுத்தது என்ன, ஒருவேளை அதெல்லாம் சரியாக செயல்படுத்தினாங்க, சரியாக செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது இவ்வளவு மனுக்கள் வராதே அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் திரும்ப சொல்லக்கூடிய ஒரு பதிலாக இருக்கிறது. நேரமே இல்லை, அதனால் மன்னிக்கணும். உங்களுடைய நிறைவான சுருக்கமான பார்வை சார். இன்றைய ஆட்சி என்பது மத்தியில் ஆளக்கூடியவர்கள் அரசியல் சாசனம் உருவாக்கி தந்த அம்பேத்கரனுடைய அந்த சாசனத்தையே முரண்பட்ட ஒரு ஆட்சி. இவங்க அடிவணிஞ்சிருக்காங்க. இந்த ஆட்சியில் 9.25 வருஷத்தில் மக்கள் அல்லல் பட்டு ஊழல் நிறைந்த ஆட்சி, மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அதனால தான் தளபதி போகும்போதெல்லாம் அவ்வளோ பேர் பெட்டிஷன் கொடுக்க தீர்த்திருந்தாங்கன்னா போக மாட்டாங்களே, அண்ணன் புள்ளி வாரம் தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏடிஎம்கே காரணத்துக்கு செய்திருந்தாங்களான்னு தெரியல, எங்கள் தொகுதியில் ஒன்றும் செய்யலை. மக்கள் எல்லா சமுதாய மக்களுமே ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அதிமுக காரங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அம்மையார் ஜெயலலிதா மறைவை பத்தி விசாரணை கமிஷன் போட்டீங்களே, இதே ஓபிஎஸ் தானே சொன்னாரு மர்மம் இருக்குதுன்னு. அந்த விசாரணை கமிஷனை ஏன் எக்ஸ்டெண்ட் பண்றீங்க? அந்த உண்மையை கூட சொல்ல முடியலையே உங்களால. உங்க தலைவியினுடைய மரணத்தினுடைய உண்மையை சொல்ல முடியாதவங்க தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நன்மைக்கு எப்படி வேலை செய்வீங்க? எனவே மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, இந்த ஆட்சி அகற்றப்படும், திமுக ஆட்சி வரும், திமுக கூட்டணி வெல்லும், தளபதி முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார், நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும், மக்களுடைய கோரிக்கைகளுக்கு 100 நாள் உத்தரவாதம். நிச்சயமா உத்தரவாதத்தை அவர் கொடுப்பாரா? கண்டிப்பா முதலமைச்சர் சொல்ல முடியுமா? சட்டமன்றத்தில் முதலமைச்சர் போறாரே தவிர, தனிப்பட்ட இபிஎஸ் இருந்தாங்கன்னா மக்களுடைய எந்த நடவடிக்கையிலையும். நிச்சயமா சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையில நிறைய உண்மைகளை மறைக்கலாம், ஆனால் மக்கள் மன்றத்தில் மறைக்க முடியாது அப்படிங்கிறதா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை சிறப்பு உறவினர்களுக்கும் நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.